ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பி வர மாதிரி வந்திருந்தாங்க. இன்னொரு கேங் டேங்க் டாப்போட ஓகே இங்க போறோம் ஆடுறோம் கொண்டாடுறோம் எப்படி வேர்த்து கொட்டோம் அப்படி வந்திருந்தாங்க. சோ அதை இங்க முதலே சொல்லிடலாம், ஏன்னா இவங்க எல்லாம் கான்செர்ட் முடிஞ்சு வந்து கை கொடுக்கறப்ப ஃபுல்லா அப்படியே பேரஞ்ச மாதிரி இருந்தாங்க. சோ நானே வந்து ஷாக் ஆயிட்டேன், இல்லங்க நம்ம கான்செர்ட் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. சோ அதனால இதை இங்க பிரஸ் மீட்லயே சொல்லிடலாம். ஒருவேளை ஜென்ரலா ரெடி ஆகி பயங்கரமா கிளம்பி அப்பெல்லாம் வராதிங்க, வைபா ஒரு இதுல வந்துடுங்க. சோ இதுதான் இந்த கான்செர்ட்டுக்கான பிரீஃப். வாட்டர் பாட்டில்ஸ் அந்தந்த கவுண்டர்ஸ்ல இது பண்றதுக்கு ரெடி பண்ணிருக்கோம். ஸோ எவ்ரி திங் இஸ் செட். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு 10 நாள் இருக்கு. ரிஹர்சல்ஸ் வந்து 4 அன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ திரும்ப சென்னை போன உடனே ரிஹர்சல்ஸ் ஒரு வாரம் ஆரம்பிக்கிறோம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முடிந்தவரை எங்களால் முடிந்த 100% எஃபர்ட்டுக்கு மேலேயும் போட ட்ரை பண்ணுவோம். திஸ் வில் ஹாவ் டான்ஸ், திஸ் வில் ஹாவ் சாங்ஸ், நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்க, நாங்கள் டான்ஸ் ஆடுவோம், அண்ட் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ திஸ் வில் பி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்னொன்று என்னென்னா, ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் மச்சிங்கிற இந்த வேர்ல்ட் டூர் வந்து ஒரு கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரிஸ் பண்ணுறோம், ஒரு 10 நாடுகளுக்கு போகிறோம். ஸோ மொதல் 2 லண்டன் அண்ட் மலேசியா முடித்தோன்னே ஹோம் எடிஷன். ஸோ ஹோம் எடிஷனில் நம்ம ஊருக்கு ஏற்ற லண்டன்லையோ மலேசியாவிலோ நீங்கள் பார்க்க முடியாத விஷயங்கள், நம்ம ஊருக்கு ஏற்ற விஷயங்களை ஸ்பெஷலாக இதுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ இந்த கான்செர்ட் இந்த ஒரு முறை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக இதை டெய்லர் மேடாக பண்ணியிருக்கோம். சென்னையிலும் சரி கோயம்புத்தூர்லேயும் சரி, இந்த ரிட்டர்ன் ஆஃப் டிராகன் மச்சி வேர்ல்ட் டூர் வந்து ஒரு தடவை தான். இந்த ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்து எப்போ திரும்ப ஸ்டேஜ் ஏறுவோங்கிறது தெரியல, இன்டெஃபினட். ஸோ இந்த வேர்ல்ட் டூர் இந்த ஒரு முறை, இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸை டெய்லர் மேடாக பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களோ நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா இந்த ஊரில் இது அந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலேஜ்லேருந்து வருவோம், பன்னாரிமன்லேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் நின்று நைட்டு பஸ் ஏறி சேலம் பஸ் பிடிச்சி சேலத்தில் இறங்கி, சில டைம் ஈரோடு பஸ் தான் கிடைக்கும், ஈரோடில் இறங்கி சேலம் பஸ் மாதிரி சேலத்துலேருந்து சென்னை போய் இப்படி ஒரு ஜேர்னி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்றைக்கி அது வழியாக கிராஸ் ஆகி வரப்போ எனக்கு இதுதான் இந்த ஞாபகம் இருக்குது. அப்புறம் இந்த அந்த டைமில் இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ் இருக்கும், நான் பன்னாரிமன் காலேஜில் படித்தேன், சத்தியமங்கலத்தில் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் ஆகி வந்து இறங்கி இங்கே இருக்கிற காலேஜஸ் காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து இப்போ இந்த காலேஜஸ் வழியாக பாஸ் ஆகிட்டு வரப்போ எனக்கு அந்த ஞாபகங்கள் பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு எனக்கு வந்து திரும்பவும் கோயம்புத்தூரில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது, அது சொந்த ஊரில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறப்ப பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கு. அன்னைக்கு வந்து பயங்கர செக்யூரிட்டி மெஷர்ஸ் இப்படி அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு என்னென்னா நம்ம ஊர் அதெல்லாம் நம்ம பசங்க நம்ம வைபாக வரும் அப்படின்னு சொன்னோம். ஸோ செக்யூரிட்டி மெஷர்ஸ் உங்களுக்கு பயங்கர சேஃபாக இருக்கும், நான் நீங்கள் பயங்கர சேஃபாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அண்ட் என்னுடைய முழு கவனமும் அதில் தான் இருக்குது. ஸோ ஒரு பயங்கரமான சேஃபான எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அண்டு ஒரு ப்ராப்பர் டைட் செக்யூர்டு ஸ்பேஸில் தான் நடக்கும். ஸோ அதனால் வந்து தைரியமாக நீங்கள் வந்து பயங்கர ஹாப்பியாக வாங்க, வைப் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகி கிளம்பி வந்துடுங்க. ஸோ இதுதான் இந்த கான்செர்ட்டை பற்றி நான் பிரீஃப் பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த கான்செர்ட் முடிஞ்சோன்னே ஹிப்ஹாப் தமிழா கான்செர்ட் உங்களுக்கு பழகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இவ்வளோலாம் நம்ம பேசவே வேண்டாம், ஏன்னா மலேசியாவில் நடந்த விஷயங்களுக்கு அப்புறம் இதை தெளிவாக நான் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். ஏன்னா அங்கே வந்து பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆனாங்க, நாங்கள் ஷோவை ஸ்டாப் பண்ணி சில பேரை ரெஸ்ட் எடுக்க வச்சு அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து இப்போ அதுக்காக தான் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோம். பில்டப்லாம் கொடுக்குறேன்னு நினச்சிடாதீங்க, இது உங்களுக்கு ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ விஷயங்களையும் சொல்லிடுறேன். ஸோ வாங்க, நான் நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களோ இல்லையோ நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன், வாங்க தெரிக்க விடுறோம், ஃபுல் வைபில் இருக்கேன். ஸோ தேங்க்யூ. எவ்வளோ டிக்கெட்ஸ்? 20,000. 20,000 டிக்கெட்ஸ் இது பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து இதில் என்ன இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்னா, இன்னும் பிரான்ஸ் ஜோனோட டிக்கெட்ஸ் வந்து இப்போ தான் இனிதான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து எங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் டிக்கெட்ஸ் அடுத்தடுத்து ஃபேன் பிட்ஸ் வந்து திறந்தோடனே விற்குது. அண்ட் நான் ஆர்கனைசர்ஸ் கேட்டுக்கிட்டது என்னென்னா, ஃபேன் பிட்ஸுக்கு நான் எனக்காக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா நான் ஆரம்பித்த காலத்திலிருந்து நான் இங்கே இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னுடைய ரசிகர்கள் தான். ஆரம்ப பயணத்திலேருந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி விட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபேன் பிட்ஸ் முடிஞ்ச உடனே தான் நாங்கள் வந்து பிரான்ஸ் செக்ஷன் திறக்கிறோம். ஸோ 15K ப்ளஸ் ஒரு 5K கடைசியில். ஸோ மொத்தமாக 20,000. அண்டு பயங்கர இந்த ஓவர் க்ரௌடிங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிந்த அளவுக்கு இப்போ டிக்கெட்டிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, இன்சைடரில் தான் டிக்கெட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே முடிந்தவரை ப்ராப்பரான சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவங்களும் பயங்கரமாக இன்ஷூர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபிசிக்கல் டிக்கெட்ஸே இல்லை, ஏன்னா வந்து இந்த டூப்ளிகேஷன் இந்த மாதிரி எந்த இஷ்யூ வந்துடக்கூடாது.
வர எல்லாரும் செம்ம ஹாப்பியா வந்துட்டு செம்ம ஹாப்பியா போகணுங்கிறதுல ரொம்ப நான் ஸ்பெசிஃபிக்கா இருக்கேன், அதை விட இவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்காங்க. ஸோ வந்துட்டு இதுதான் டோட்டல் செட்டப். ஸோ 20,000 இஸ் த க்ரௌட் அண்ட் எல்லாமே ஈச் ஜோன்ஸ் வழிகள் எல்லாமே தெளிவா இருக்கும், எல்லா இடத்துலயும் மார்க்கர்ஸ் இருக்கும். ஸோ பிரான்ஸ் தனியா, கோல்ட் தனியா, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் சில்வர் கோல்ட் அப்புறம் ஃபேன் பிட்ச் எல்லாத்துக்குமே மார்க்கர் இருக்கும். ஏ சைட் பி சைட் அண்ட் எவ்ரி திங் இஸ் பேரிகேடட் எல்லாமே இருக்கும். ஸோ வந்துட்டு ஹோப் யூ ஹாவ் அ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக தான் வந்து நேத்து ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி. ஆமா, இன்னும் அதுவும் இருக்கு என்னன்னா 30,000 பேர் இருக்கலாம் கொடிசியில, 30,000 பேர் நிரப்பலாம். பட் 30,000 நிப்பாங்கல்ல ஒரு ஃபேன், அந்த 30,000 இருக்கிற ஃபேனுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் ஓவர் க்ரௌடிங் இடம். ஸோ 20,000 கர்டன் ஆஃப் பண்றோம், பேரிகேட் பண்றோம். அது வந்து இட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்ட்ரா காஸ்ட், எக்ஸ்ட்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆனாலும் சேஃப்டி மெஷர்ஸ்க்காக பின்னாடி இருக்கிற அந்த எக்ஸிட்ட வந்து கம்ப்ளீட்டா பேரிகேட் பண்ணி கரெக்டா க்ரௌட ஸ்பேஸ் பண்ணி அந்த அளவுக்கு ப்ராப்பர் மெஷர்ஸ் எடுத்திருக்கோம். நாங்க ஆர்கனைசர்ஸ் எவ்வளோ செக்யூரா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க பாத்துக்கிறாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ். என்னோட ஃபேன்ஸ் நீங்க வருவீங்க, நீங்களும் அந்த விஷயத்தை நீங்களும் உங்களோட சைட்ல எப்படி அதை பாத்துக்கணுமோ அதை நீங்களும் பாத்துக்கங்க. ஏன்னா வந்து இது இட்ஸ் அ ஜாயிண்ட் எஃபர்ட், ஆர்கனைசர்ஸும் சரி நானும் சரி என் ஃபேன்ஸும் சரி எல்லாரும் சேர்ந்துதான் இந்த விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். முடிந்த அளவுக்கு எல்லா இடத்துலயுமே ப்ராப்பரா தான் இந்த டிக்கெட் டூப்ளிகேஷன் இருக்கக்கூடாதுன்னு ப்ராப்பர் ஆன்லைன் டிக்கெட்ஸ் போயிட்டு இருக்கோம். அண்ட் இது மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் தவிர்க்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிருக்கோம். நேத்து இன்ஃபேக்ட் ரோட்ல கரெக்டா அந்த கான்சர்ட் வர 4:30 தான் எல்லாம் கிளம்பி வருவாங்க இல்லையா, அந்த டைம்ல வந்தும் பார்த்துட்டோம் எப்படி இருக்கு வீக் டேல அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். ஸோ அதுல தான் சொல்றேன், அந்த கொடிசேல பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுனால அந்த நம்ம பிலமேடு இது வரப்ப அங்க ஒரு சின்ன பாட்டில் நெக் இருக்கு, அப்புறம் ரீரூட் பண்ணி விடுறாங்க, இது எல்லாமே செக் பண்ணிக்கிட்டோம். சண்டே இருக்காது, கோயம்புத்தூர் ஃப்ரீயா தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு வீக் டேல வந்து எவ்வளவு டைம் ஆகுது, ஜென்ரல் டைமிங் விட எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆகுது இந்த ரீரூட் பண்றதுனால பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆச்சு நேற்று எங்களுக்கு ரீச் ஆக. ஸோ இந்த அளவுக்கு அவங்க, அதாவது இவங்க எல்லாம் நான் ரொம்ப நம்புறேன். பட் இருந்தாலும் நான் வந்து என் ஃபேன்ஸுக்கு நான் தானே பொறுப்புங்கிறனால நானும் ஃபுல்லா அந்த வழியில வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அவங்களும் பர்ஃபெக்டா ஸ்டாட்ஸா கொடுத்துட்டாங்க, இந்த ரூட்ல வந்தா இவ்வளவு ஆகுது, இங்க இருந்து ஏ டிக்கெட்ஸ், இது பி டிக்கெட்ஸ்னு. நானும் ஐ எம் ஆல்சோ வெரி வெரி பாசிட்டிவ் அபவுட் த வே தேர் ஆர்கனைசிங் திஸ் கான்சர்ட். அதுவும் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட 20 வருஷமா இப்ப அண்ணன் வந்து கோயம்புத்தூர்னு சொன்னா ராஜ்மல் டிஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அண்ணன் வந்து 15 இயர்ஸா இருக்காரு. அண்ட் டார்க் வந்து எனக்கு இவங்களை எனக்கே இவங்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா தெரியும். ஈவெண்ட் இந்த என்ன சொல்றது டோட்டல் லாஜிஸ்டிக்ஸ் ஈவெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் கம்மிங் அவுட் அஸ் எ லேபிள், அஸ் அ ப்ரொடியூசரா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கான்சர்ட்ஸ் யூ சீன் இன் சென்னை, பல கான்சர்ட்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இது வந்து டார்க் தான். நானே அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஈவெண்ட்ஸ்ல அவங்களை சந்திச்சிருக்கேன், பல ஈவெண்ட்ஸ். ஸோ முடிந்தவரை இப்போ பயங்கர சேஃபான ஒரு என்ன சொல்றது வெரி சாலிட் ஆர்கனைசர்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து இறங்குறோம். ஸோ அதனால வந்துட்டு ஐ ஹோப் திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது இந்த அளவுக்கு பார்த்துருக்கோண்ணே. ஸோ எங்களால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கோண்ணே, எல்லாம் செக் பண்ணிட்டோம். அவங்களும் நேற்று கிட்டத்தட்ட பார்க்கிங்லாம் வாக் பண்ணி காமிச்சிட்டாங்க, இவ்வளோ பெரிய பார்க்கிங், இங்கே வண்டி ஏ பார்க்கிங், இது இங்கே ஃபில் ஆயிடுச்சுன்னா பி பார்க்கிங். ஆமாம், 2-வீலர் தனி, 4-வீலர், அது முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நானும் பர்சனலாக பார்த்துட்டேன். ஓகே, இது 2-வீலர், இது 4-வீலர், இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இங்கே இருக்குது, இங்கேருந்து வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் நடக்கணும். அது எதுக்குன்னா அந்த க்ரௌடு ரோட்டில் க்ரௌட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, போய் ஒரு ஓப்பன் ஏரியாக்குள்ளே திரும்பி அங்கே ஃபுல்லாக கூட்டம் ஆகிட்டு அப்புறம் அவங்க ஏ கேட் பி கேட் வழியாக உள்ளே போய்க்கலாம் அவங்கவுங்க ஜோனுக்கு. அந்த அளவுக்கு பார்த்தாச்சு, முடிந்த அளவுக்கு அவங்களும் ஒரு நாள் ஃபுல்லாக இதை இருந்து ஃபுல் ரெக்கி பார்த்து லொக்கேஷனை ஃபுல்லாக ஸ்கவுட் பண்ணியாச்சு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும்னு நம்புறோண்ணே, பார்ப்போண்ணே. வாழ்த்துக்கள் தானே, ஏன்னா வந்து நான் கான்சர்ட் வரப்ப இங்க இந்த க்வெஸ்சனுக்கு வந்து இது பண்ணா அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா நம்ம கான்சர்ட் வந்துட்டு ஒரு எதோ பேசிட்டு இருக்காருன்னு. ஸோ அதான் வாழ்த்துக்கள் கண்டிப்பானே, அவர் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். நம்ம இந்த பிரஸ் மீட்ல, ஏன்னா இது இவங்க செலவு பண்ணி நிறைய அவங்களும் பயங்கர கனவுகளோட இருக்காங்க. ஸோ நம்ம இவங்களுக்கான விஷயத்த நான் பண்ணி கொடுத்துட்டேன்னு வைங்களேன், பெட்டரா இருக்கும். நம்ம பொதுவா ஏதோ ஒரு பிரஸ் மீட் ஏதோ நம்ம வரப்ப நம்ம ஜாலியா பேசுவோம். ஆனா ஆதி என்ன வந்து இப்போ வைப் பண்றதை தாண்டி ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஆளா இருந்தீங்க. ரீசெண்டா நீங்க பண்ண படம் பிடி சார் படத்துல பேசின விஷயம் இப்போ கரண்ட் ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு, கிருஷ்ணகிரி மேட்டர். ஸோ நாங்களாம் 90s kids, எங்களுக்கு வந்து நாங்க இந்த ஹானர் கில்லிங் பத்தி பேசின வாடி புள்ள வாடி ஆகட்டும், அப்புறம் இறைவா அந்த மாதிரி பாட்டுலாம் பார்த்து வந்தவங்க நாங்க, எங்களுக்கு தெரியும்.
சோ இப்ப கரண்ட் இஷ்யூவை பேசின ஒரு படமும் போயிருக்கு, அது ஒரு இஷ்யூவும் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கான்செப்ட் மாதிரி விஷயங்கள் அப்போ அதுக்காக ஏதாவது ஒரு ஸ்பெஷலா ஒரு ஆன்தம் மாதிரி ஏதாச்சும் ஒரு பேசி, ஏன்னா புத்தி சொன்னா பூமராக்கிடுவாங்க. அதே சமயம் அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்ற வேண்டிய விஷயம் போகணும். சோ வாடி புள்ள வாடி இறைவா மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ஆல்பம் எதிர்பார்க்கலாமா, இல்ல கான்செப்ட் மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுப்பீங்களா? இது பயங்கர வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். மலேசியால இருக்கிற விஷயங்கள் பார்த்தா, மலேசியால என்ன பிரச்சனைனா, இங்க நம்ம ஊர்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அவங்க டிக்டாக், சோ அதோட வைப் ஃபுல்லா டிக்டாக்ல இருக்கறனால நமக்கு வந்து இது ரீல்ஸ்ல ஓரளவுக்கு வந்து ரீச், ஆனா எல்லா இடத்துலயும் ரீச் ஆயிடுச்சு. சோ எல்லாமே இருக்கும் கான்செர்ட்ல, வித்தியாசமான பல விஷயங்கள் இருக்கும். அண்ட் இந்த கான்செர்ட் வந்து பிளான்டு கிடையாது. ஒரு 3 மணி நேரம் வந்து டைம் ஸ்லாட்ஸ், இதுல இந்த ட்ராக்ஸ் இருக்குன்னு எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 46-47 ட்ராக் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆனா அங்க வந்து கிட்டத்தட்ட அதுல ஒரு 50-60% ட்ராக்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ பேண்ட் வில் ஆல்வேஸ் பி ரெடி. கான்செர்ட் என்ன இதுல இருக்கோ அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ரொம்ப எமோஷனலா நிறைய நினைவுகள் இங்க பதிஞ்சிருக்கு எனக்கு. சோ அதனால அந்த விஷயங்கள் நிறைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது பிளான் பண்ணி போற கான்செர்ட் இப்படி அப்படி இருக்காது. பாப் தமிழா கான்செர்ட் உங்களுக்கு 3 மணி நேரம் நான் ஸ்டாப்பா நான் இருப்பேன். சோ ஸ்டேஜ்லயே இருக்கும் பொழுது எனக்கு அங்கிருந்து என்ன எனர்ஜி வருதோ அந்த எனர்ஜி நான் திரும்ப கொடுப்பேன். சோ இப்ப நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் அங்க இருக்கும்பொழுது அந்த எனர்ஜி வரும்பொழுது கண்டிப்பா அதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். சோ இறைவா பாட்டு வந்து லண்டன்ல நாங்க பெர்ஃபார்ம் பண்ணல, ஆனா மலேசியால நடுவுல ஒருத்தர் பிரேக் டவுன் ஆகி எனக்கு அந்த பாட்டு வேணும்னு ஒரு ஃபேன் கேட்டாரு எனக்கு, இறைவா நீங்க பாடணும் அப்படின்னு. சோ நிறைய கஷ்டம் அவருக்கு, அவர் ஃபீல் ஆச்சு, அவர் எழுதிட்டு கேட்டாரு. சோ ஓகே, அவருக்காகனா திடீர்னு எல்லாரும் எனக்குன்னாங்க. சோ திடீர்னு எல்லாம் டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டாங்க. சரி, அப்போ ஆன் ஸ்பாட்ல எங்க ஷோ டைரக்டர் வந்து டக்குன்னு ஹவுஸ் லைட்ஸ் ஆஃப் பண்ணி அந்த இதை மாத்தினோன்ன எனக்கு அங்க ஃபீல் ஆச்சு அந்த எனர்ஜியில. நிறைய பேர் அதை விஷயத்துக்கு இறைவா, அதாவது வெறும் வந்து பாடி கொண்டாடுறது மட்டும் இல்லாம ஏதோ நம்ம பாடல்கள் மூலமா அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு அதுல எமோஷனலான தாக்கமும் இருக்கு போல அப்படிங்கறது, அந்த எனர்ஜி அங்க கிடைச்ச உடனே இறைவா போகட்டும் போலாம் ஆன் ஸ்பீட்ல அதை அப்படியே ட்ராக் லிஸ்ட்ல கொண்டு வந்து அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு கான்செர்ட் ஒரு டைவர்ஷன் எடுத்து திரும்ப வந்து மறுபடியும் டான்ஸ் பாட்டுன்னு மாறிச்சு. சோ அது இது பிளான்டா பண்ண மாட்டோம். இந்த இதுக்கப்புறம் இதுன்னு உங்களுக்கு ப்ராப்பரா வந்து 3 hours பேக் டு பேக் போயிட்டே இருக்கும். பட் இட் இஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எனக்கு பர்சனலா நான் வந்து திரைப்படங்கள் மூலமா நான் உங்களை பாக்குறேன், நீங்க என்ன பாக்குறீங்க, நான் திரையரங்குகளை பாக்குறீங்க, அது நேரா வந்த டச் அண்ட் ஃபீல் அதுல இல்ல. நான் கான்செர்ட் பண்றதுக்கான முக்கியமான விஷயமே என்ன, இவ்வளவு தூரத்துக்கு என் மேல அன்பு பொழிஞ்சவங்க கிட்ட நான் என்னோட அன்பை திருப்பி செலுத்துறதுக்கு ஒரு விதமா தான் நான் இதை பாக்குறேன். சோ அது பர்சனலா தான் இருக்கும். அண்ட் கோயம்புத்தூர்ல நிறைய நினைவுகள் புதஞ்சிருக்கிறதுனால இன்னொரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கும் அது வரும்னு நான் நினைக்கிறேன். அது அங்க மேல இருக்கப்பதான் தெரியும் அது எப்படி இருக்கும் அந்த கான்செர்ட்ங்கிறது. ஸ்டேட் ஆஃப் ஆர்ட். ஏன்னா அவங்க இது வரைக்கும் ஒரு 15 வருஷமா கான்செர்ட் பண்ணிருக்காங்க, 30 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. சோ ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் தான். அண்ட் இவங்க இப்ப எனக்கு தெரிஞ்சு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் சென்னையில இறக்கி வச்சிருக்காங்க. அது பல விஷயங்கள் இங்க கொண்டு வராங்க. ஈவன் க்ரௌடுக்கு ஒரு லைட்டிங் ஃபீல் போயிடக்கூடாது. பின்னாடி அந்த பிரான்ஸ்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 300 அடிக்கு அந்த பக்கம் இருப்பாங்க. சோ அந்த இடத்துல இருக்கும் பொழுது கூட அவங்களுக்கு அந்த ஸ்டேஜோட வைப் இருந்துருணுங்கிறதுக்காக அங்க ஒரு ரேம்ப் வச்சு, அங்க ஒரு ஸ்டேஜ் பண்ணி, அதுக்கு க்ரௌடுக்கு ஒரு லேசர் லைட் வச்சு. சோ அந்த அளவுக்கு பிளான் பண்ணிருக்கு, ஒரு இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு பிளான் பண்ணிருக்கு. சோ ப்ரொடக்ஷன் வைஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அதான் இவ்வளோ பெரிய 200 அடிக்கெலாம் ரேம்ப் போடுறது பெருசாக கான்செர்ட்ல நம்ம பார்க்க மாட்டோம். சவுண்ட் இருக்கும், அது கடைசி ஆள் வரைக்கும் அது அந்த ரிப்பீட்டர்ஸ் வச்சு ப்ராப்பரா இருக்கும். நம்ம வி ஸ்டார்டட் வித் 1000 தாங்க. ஸோ ஏர்லி பர்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹையஸ்ட் டிக்கெட் சேலே 2500 ருபீஸ் தான் வச்சோம். ஸோ நான் அதையும் கன்சிடர் பண்ணி தான் வச்சோம். இந்த எலிவேட்டட் ஸ்டேஜ் அண்ட் திங்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து அது எம்ஐபி அண்ட் விஐபிஸ் விச் இஸ் யாராலும் அஃபோர்டபுள் பண்ண முடியுமோ அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். மற்றபடி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 999 ஸ்டார்ட் பண்ணி 2500 தான் நம்ம மேக்ஸிமம் ஏர்லி பர்ட்ல வச்சோம். அப்புறம் ஃபேஸ் பை ஃபேஸ் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கோம். இப்போ நம்ம ஃபேஸ் பை ஃபேஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஃபேஸ் 3லேயுமே நம்மளோட ஹையஸ்ட் டிக்கெட் சேலஸ் 4000 ருபீஸ். ஸோ அதனால அதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம அதை வச்சிருக்கோம். அதாவது என்னோட கான்செர்ட் இது ஆரம்பிக்கும் பொழுது கான்செர்ட் என்பது மிகப்பெரிய பொருட்செலவு அதில் இன்வால்வ் ஆகுது. ஸோ அதில் பொருள் போடுற எல்லாருக்குமே அதற்கான லாபம் இருக்கும் வரைக்கும் தான் அந்த கான்செர்ட்டுங்கிற விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் என்னென்ன ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் வைக்கணும் அப்படி எல்லாமே அவங்க வந்து ஆர்கனைசர்ஸ் வந்து அதில் அவங்களுக்கான ஒரு கால்குலேஷன் இருந்தாலும், நான் வச்ச மொதல் ரிக்வஸ்ட் என்னன்னா என்னுடைய ரசிகர்கள் பெரும்பாலும்
நிறைய என்னை மாதிரியே கனவுகளோடு இருக்கிற நிறைய இளைஞர்கள் எனக்கு ரசிகர்களா இருக்கிறனால அவங்களும் அந்த கான்சர்ட்டுக்கு வரணுங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஏர்லி பேர்ட் டிக்கெட்ஸ் திறந்தப்ப வெறும் 999 தான் வந்து ஃபர்ஸ்ட் டிக்கெட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து, ஹலோ மேம், வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்டே என்னதான், என்னோட எல்லாருக்குமே, என்னோட எல்லா ரசிகர்களுக்கும் வரதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி. பட் ஒரு பாயிண்ட்க்கு மேல இந்த ஏர்லி பேர்ட் டிக்கெட்ஸ் எல்லாம் வித்தக்கு அப்புறம் அவங்களோட இதையும் நான் கன்சிடர் பண்ண, என்ன அவங்க கன்சிடர் பண்ணாங்க இது மாதிரி, ஓகே உங்க ரசிகர்களுக்காக ஒரு ஏர்லி பேர்ட் டிக்கெட் ஸ்லாட் ஓபன் பண்ணி அதுல கிட்டத்தட்ட சென்னையெல்லாம் 6000 பேர் அதுல திறந்தோடனே வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது அவங்க அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க இதுல இருந்து சரியான முறையில லாபம் மீட்டும் பொழுதுதான் அவங்க தொடர்ந்து இந்த கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸை நல்ல வகையில தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க முடியும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை வந்து டுவர்ட்ஸ் த கான்சர்ட் நானும் இது பண்ணிட்டேன். அண்ட் பின்னாடி இருக்கிற பிரான்ச்ல ஒருவேளை எவ்வளோ 699 ஆரம்பிச்சிருக்காங்க ஏர்லி பேர்ட் பிரான்ச். ஸோ அந்த பொதுவான ஒரு ஜென்ரல் கான்சர்ட் டிக்கெட் கேட்டகரி இருக்கும் இல்லையா, அதை விட முடிந்தவரை இப்போ ரொம்ப லோவான இதுல இருந்து தான் இனிஷியல் ஏர்லி பேர்ட்ஸ் எல்லாமே ஆரம்பிக்கிறோம். அண்ட் பிரான்ச் பார்த்து நிறைய பசங்க வந்து இப்போ காலேஜ் பசங்க பாக்கெட் மணியில் வச்சு வாங்கிட்டு வருவாங்கனாலும் அவங்க கிட்டயும் பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக அங்கே ஒரு ஸ்டேஜ் வச்சிருக்கோம், ரேம்ப் அங்கேயும் இருக்கு. ஸோ நான் வந்தேன்னா ஃபேன் பிட் பின்னாடி இருக்கிற ஜென்ரல் ஃபேன் பிட்டுக்கும் பின்னாடி ஒரு பிரான்ச் கேட்டகரி இருப்பாங்களே அந்த கேட்டகரியில் இருக்கவங்களும் எனக்கு பக்கத்தில் இருந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக அங்கேயும் ரேப் பண்ணியிருக்கோம். என்ன ஒரு 100 மீட்டர் டேஷ் அப்பப்போ ஓடிட்டு வரணும், அது மட்டும் எனர்ஜி தாங்கணும். அதுக்கு ஆல்ரெடி இப்போ ரன்னிங்கு இதுன்னு கொஞ்சம் கார்டியோலாம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். லண்டன் மலேசியாவில் அந்த பிரச்சனை இல்லை, ரேம்ப் ஒரு 20-25 feet தான். இது எப்பவுமே எல்லாரும் ரேம்ப் ஜென்ரலாக அப்படி இருக்கும், இது ஒரு 100 அடிக்கு ரேம்ப், 200 அடிக்கு ரேம்ப் போடுறதுனால வந்து கொஞ்சம் அது கிட்டத்தட்ட 100 மீட்டர்ஸ் ஓடணும் அது அங்கிருந்து. ஸோ அப்பப்போ இந்த அத்லெட்டிக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், ஒரு உசைன் போல்ட்டாக ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் கான்சர்ட்டில். ஸோ அந்த விஷயம் இருக்கு, பின்னாடி டிக்கெட் வாங்கிட்டு வந்தாலும் என்ன கொஞ்ச நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அங்கேயும் ரேம்ப் போட்டு வச்சிருக்கோம். பாடிட்டே போக வேண்டியதானே, பாடிட்டே போயிட்டு பாடிட்டே வந்து அப்படியே அது ஜென்ரலா அப்படிதான் இருக்கும்னே. பொதுவாகவே ரேப் பண்றப்ப நான் ஒரு ஃப்ளோல தான் இருப்பேன். ஸோ அது அந்த ஒரு டைம் எடுத்துக்கலாங்கிறது அதுவும் கேட்டுட்டேன். ஒரு இங்கிருந்து அங்கே போயிட்டு வர ஒரு 5 நிமிஷம் ஆயிரும் போல, பஸ்ஸு கிஸ்ஸு விடுவீங்களான்னு கேட்டேன் ரேம்ப்ல. ஸோ இப்போதைக்கு சைக்கிள் கேட்டிருக்கேன், சைக்கிளாவது கொடுத்துருங்க, நான் சைக்கிளில் போயிட்டு வந்துடுவேன் அந்த இடத்துக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 2 பாட்டாவது அவங்களுக்கு அங்கே நின்று பாடணுங்கிறதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கேன். அண்ணா ஆமாம் ஒவ்வொரு காலேஜ்லேயும் தனியாக அவங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுத்து அந்த காலேஜில் இருக்கவங்க டிக்கெட்டை கம்மியாக வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு கோட் கொடுத்துருக்கோம். பிஎஸ்ஜிக்கெல்லாம் வந்து ஒரு எல்லா காலேஜுக்கும் பிசிஜி கேசிடிக்கெலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப், அதாவது ஒரு ஸ்லாஷ் ஏர்லி பேர்ட் ப்ரைசஸ் இருக்கும். அதில் அவங்க அந்த காலேஜில் படித்தாங்கன்னா அந்த கூப்பன் கோட் அவங்களோட ஐடிஸ் வச்சு கூப்பன் கோட் போட்டு அவங்க இது பண்ணிக்கலாம். ஸோ அதையும் மனசில் வச்சுருக்கோம். மேமோட காலேஜையும் கொடுத்துருக்காராம் அண்ணன். ஸோ அதனால வந்து எல்லா கிட்டத்தட்ட எல்லா காலேஜ்லேயும் கொடுத்துட்டோம். கோயம்புத்தூரில் பெருமாளான காலேஜுக்கு அந்த இது ஆஃபர் இதுக்காக தனியாக ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு தோணி இருக்கோ அதை எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே பிளான் பண்ணியிருக்கோம். அண்டு ஜென்ரலாக டக்குன்னு எடுத்து டக்குன்னெலாம் முடியல, இது பல மாதங்களாக இந்த வேர்ல்டு டூர் போயிட்டு இருக்கு. ஸோ மொத்தமாக டோட்டலாக இது கிட்டத்தட்ட இந்த 10 கண்ட்ரீஸ் போகிறப்ப எல்லா இதுக்குமே இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம். அதில் இது பார்த்தீங்கன்னா ஹோம் எடிஷன் ஒன்று இருக்கும், ஹோம் எடிஷன் கொஞ்சம் இன்னும் அது ஏன்னா நம்ம சொந்த ஊரில் பண்ணுறப்ப சொந்த இதில் இன்னும் கொஞ்சம் என்னென்னலாம் ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ லண்டனோ மலேசியாவோ அந்த டெரெயின் நமக்கு தெரியாது, நம்ம ஊரில் தெரியும் காலேஜ் பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ காலேஜ் பசங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கோடு அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது தோணுச்சுன்னா நீங்களும் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள், அதையும் நாங்கள் ஃபிட்டின் பண்ண பார்க்குறோம். எங்களுடைய ஒரே நோக்கம் வரவங்க ஃபுல்லாக ஜாலியாக அந்த ஒரு சாயந்தரம் வந்தாங்கன்னா அவங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் அவங்க அந்த இதில் இருக்கணும், அந்த எனர்ஜியில் இருக்கணுங்கிறது எங்களோட ஆசைங்கிறனால முடிந்தவரை எங்கள் ஃபோக்கஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், பெர்ஃபார்மன்ஸை தாண்டி கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும். அண்ணா 2018 இயராக்கு முன்னாடி வரைக்கும் ஆல்பம் சாங்ஸ்னு ஒன்று ஹிட் லிஸ்ட்ல இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்பம் சாங்ஸே வர்றதில்ல. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஹிப்ஹாப் ஆதி அண்ணாவோட ஆல்பம் சாங்ஸ் எதுவும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? 2018 முன்னாடி வரைக்கும் ஆல்பம் சாங்ஸை நான் தனியாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2018க்கு அப்புறம் இந்த கொரோனா இராலையும் சரி, ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ், யூடியூப் இதை மாதிரி ரெவன்யூ சிஸ்டம்ஸ்லாம் மாற மாற நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள வராங்க. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கணும்னு அண்டர் கிரவுண்ட் ட்ரைப் ஆரம்பித்தோம். அண்ட் நிறைய அதுலேருந்து நிறைய பேர் மெயின் ஸ்ட்ரீமில் பாடியிருக்காங்க. தொடர்ந்து திங்க் இண்டியிலலாம் நிறைய ஃபஸ்ட்டு பாட்டிலேருந்து நான் ரிலீஸ் பண்ணி அவங்க கூடயும் க்ளோஸாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு என்னென்னா எனக்கு அடுத்து ஒரு நானே பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அது ஒரு ஆலசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஹிப்ஹாப்ங்கிறது ஒரு ஜான்ரா,
எல்லாரும் இப்பா பண்ணு கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ வந்து இப்போ வரப்போ இப்பா பண்ண வந்துட்டாருங்கிறாங்க. ஸோ எனக்கு என்னன்னா அடுத்த தலைமுறைக்கும் அது ஆக்சசிபிளா இருக்கணும். நாங்களும் அந்த ஸ்பேஸும் எடுத்துக்கூடாது. படங்கள் பண்றோம், மியூசிக் டைரக்டர்ஷன் பண்றோம், ஆக்ட் பண்றோம், இப்ப ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்பேஸ்ல போறப்ப அங்க அடுத்த தலைமுறைக்கான இளைஞர்கள் உள்ள வந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த மொத்த சமுதாயமா ஒரு என்வரான்மெண்டா நம்ம செழித்து வளர முடியும்னா நம்ம மட்டும் பண்ண முடியாது. ஸோ முடிந்தவரை அதை குறைச்சு மற்ற இளைஞர்களை உள்ள கொண்டு வரதுல எங்க ஃபோக்கஸ கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை குறைத்ததுக்கான காரணம். இப்ப என்னோட உலகப்போர் படத்துல 8 பாடல்கள் எல்லாமே இண்டிபெண்டன்ட் சாங் மாதிரி தான் விட்டுட்டு இருக்கோம். இப்ப நேத்து உனக்காக ஒரு வீடியோ விட்டோம், அதுவும் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவா தான் விட்டுட்டு இருக்கோம். ஸோ படங்கள்ல வர பாடல் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓஎஸ்டியா இருக்கும். பட் அதுக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோ ஸ்டைல் எடுத்து விட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய உங்களை மாதிரி நிறைய பேர் இண்டிபெண்டன்ட் ட்ராக்ஸ் ஏன் பண்ண மாட்டேன்றீங்க. அதுக்கு ஒரே ரீசன் தான், எனக்கு அடுத்து வர தலைமுறைக்கு நான் வந்து படியா இருக்கணுமே தவிர அவங்க இடத்தையும் எடுத்துட்டு நான் உட்காந்துடக்கூடாது. நீங்க உங்க எல்லாருக்கும் என்ன ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா தெரியும், நிறைய நான் பண்ணியிருக்கேன். என்னோட ரொம்ப வருஷமா நீங்க கூட டிராவல் ஆயிருக்கீங்க. என்ன எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ எனக்கு அடுத்து வர பசங்களையும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இங்க நம்மளோட கல்ச்சர், நம்மளுடைய ஆர்ட் ஃபார்ம் எல்லாமே பயங்கரமா செழித்தோங்கும். ஸோ அது அது அதற்கான முயற்சி தான் வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல பாடமா மட்டும் இருப்போம், அந்த இடத்த அடைச்சிக்க வேணாங்கிறது எங்களுடைய இப்ப இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். போயிடுச்சு, ஒரு நாள் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துல 3 பாட்டு விட்டோம், 3 ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் பாட்டுலாம் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அது இன்னும் ட்ரெண்டிங் 15 அந்த மாதிரி எல்லா பாட்டுமே ட்ரெண்ட் ஆகிடு. நேற்று கூட ஒரு போஸ்ட் போட்டேன், ஐ எல்லா பாட்டும் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ வந்து பயங்கர ஹாப்பியாக தான் இருக்கேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அதனால என்ன நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பெரிய ஸ்கேல் படம் வேற. ஸோ எல்லா நம்பிக்கையோட டோட்டலாக இன்னோஸ் லோன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாகவே இறைவா பாட்டில இருந்து அதை போட்டுட்டு இருக்கோண்ணே. 2012 அந்த மாதிரி விஷயங்கள் பேசியிருக்கோம். அது வந்து ஒருத்தர் கையில் இல்லைண்ணே, சமுதாயமா நம்ம எல்லார் கையிலும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னே. பெற்றோர்கள் சரி, ஆசிரியர்கள் சரி, நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தர் கூட பழகிறதும் சரி, நம்ம சமுதாயத்தில் அதை என்ன அளவுக்கு ப்ரிவலண்டா இருக்கோ அது நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அது காரணம். ஸோ இது ஒரு கூட்டு முயற்சியாக தான் இதை நம்ம மாற்ற முடியும்னு. பட் தொடர்ந்து அதுக்கான கலை மூலமா அதுக்கான விழிப்புணர்வுகள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்போம், பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம், இனி பண்ணிட்டு தான் இருப்போம். இந்த கான்செப்ட் கொண்டு போறதுக்கு ஆசை தான் தமிழ்நாடு பூரா. ஆனா வந்து நிறைய வேலைகள் இப்ப அதுவும் தயாரிப்ப ஆரம்பிச்சக்கப்புறம், பட் இது பண்ணியே ஆகணுங்கிறனாலதான் இவ்வளவு பெரிய பிரேக். ஸோ ஒரு படம் முடிச்சு இதுக்காக இது வந்து போன வருஷம் போட்ட ஸ்கெச், அடுத்த வருஷம் கான்செப்ட் ஆரம்பிக்கணும், அதுக்கு ஒரு படம் பண்ணி முடிக்கணும். பிடி சார் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்ப நான் கான்செப்ட்ல இறங்கிட்டேன். பட் ஆல்ரெடி போன வருஷமே பண்ணி ஒரு படம் முடிச்சு கரெக்டா கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஸோ இப்ப அது அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகுது செப்டம்பர்ல. ஸோ அதுக்கான ஒரு 6 பிரேக் எடுத்திருக்கோம் வெறும் கான்செப்ட்ஸ்க்காக. ஸோ இந்த கான்செர்ட்ஸ் போயிட்டு திரும்ப நம்ம படம் நடிக்க போனோம். ஸோ அந்த ஒரு இதனால ஆல்ரெடி ஸ்லாட் பண்ணி வச்சுட்டோம். பட் எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அதுக்குள்ளெல்லாம் ஒரு கான்செர்ட் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டாக இன்னொரு ஒரு அது பிளான்ல இல்லாத ஒரு கான்செர்ட் ஆட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த வேர்ல்ட் டூர் இந்த 6 முடிஞ்சிடும். இது டிசம்பரோட ஒரு மேக்ஸிமம் ஜனவரியோட இதை முடிச்சுட்டு திரும்பவும் படத்துக்குள்ளே போயிடுவோம். ஸோ இதுக்கான நேரம் இதை ஒதுக்கி இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால அந்த விஷயங்கள் கட் ஆகுது. அண்ட் அதனால தான் கோயம்புத்தூர் சென்னை எடுத்துக்கிட்டோம். இதை சுற்றி இருக்கிற திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி அவங்க எல்லாம் இங்க வந்துப்பாங்க. சென்னை பக்கத்துல வேலூர் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க சென்னை வந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுலதான் 2 கான்சர்ட், மித்த கண்ட்ரிலாம் ஒவ்வொரு கான்சர்ட் தான். தமிழ்நாட்டிலயும் மலேசியால மட்டும்தான் 2 கான்சர்ட் பண்றோம். ஏன்னா வந்து அங்க இருக்கிற ஆட்கள் தமிழ் ஆட் மலேசியால நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு எட்ஜில் பினாங்ல ஒன்று பண்ணுவோம்னு நினைக்கிறேன். மலேசியால ஆல்ரெடி கேஎல்ல பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பிளான் பண்ணிருக்கோம். சென்னை, கோயம்புத்தூர் இங்க 2 கான்சர்ட், நம்ம ஊருங்களால 2 கான்சர்ட். ஸோ உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரையும் போய் ரசிகர்கள் எல்லாரையும் பார்த்துடணுங்கிறது இந்த கான்செர்ட் மூலமா பார்த்துடணுங்கிறது என்னோட ஆசைங்கிறனால நேரத்தையும் கருத்தில் கொண்டு இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பட் கண்டிப்பாக ஒவ்வொரு ஊருக்கும் போகணுங்கிறது என்னோட ஆசை தான். அது கூடி விரைவில் அப்படி ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் கூட ஒரு டூர் பண்றதுக்கு பிளான் பண்ண ட்ரை பண்ணுவோம். பெருமையா இருந்துச்சுண்ணே, வேர்ல்டு கப் வாங்க தேங்க்ஸ்லாம் சொன்னாரா, ரொம்ப பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. பட் உடச்சிட்டேன் உண்மையை. இல்ல இல்ல, நான் ரோஹித் சர்மா இல்ல, நான் ஆக்சுவலா அப்படியே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அப்படி அப்படியா இருக்கு எனக்கு. ஏன்னா எங்க பசங்க எல்லாம் வந்து சும்மா அவரே உன்னை கலாய்ச்சிருக்காரு, நீ அதை போய் சீரியஸ் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. வேற ஓகே இல்ல, எல்லாம் போதுமான அளவு எல்லாரையும் எல்லாத்துக்குமான பதில்களையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
இல்ல டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா இது அங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோல வராது. நெட்ல பசங்க எடுத்து போடுறாங்களே, வரவங்க ரீல் போடுறாங்க, அது மூலமா அது வெளில பரவிட்டு இருக்கு. பட் எனக்கு வந்து இதை டெலிகாஸ்டா ப்ராப்பரா டெலிகாஸ்ட் பண்ற ஐடியா, ஏன்னா அங்க இருக்கிற ஃபீல் உங்களால வீடியோல கொடுக்க முடியாது. மேபி இந்த வேர்ல்ட் டூர் முடிச்சு வேணா யோசிக்கலாம் அதை பத்தி, பட் கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இல்லதான். நன்றி.